அனைத்து அரசு நிறுவனங்களிலும் அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டும் கையிருப்பில் உள்ள வாகனங்களை பயன்படுத்துவதனை மட்டுப்படுத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து துறை செய்தி செயலாளர் மகேந்திர ஸ்ரீவர்தன அனைத்து பிரதானிகளுக்கும் அறிவித்தார். அத்துடன் இயன்றளவில் நிகழ்நிலை ஊடாக கூட்டங்கள் மற்றும் கலந்துரையாடல்களை நடத்துவதன் மூலம் போக்குவரத்து தேவைகள் ஏற்படுவதனை மட்டுப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து மலேசியாவிற்கு கடத்த முயற்சித்த 206 நட்சத்திர ஆமைகளை கருணாநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து இலங்கை சுங்கத்தினர் கைப்பற்றினர். விமான நிலையத்தின் விமான சரக்கு ஏற்றுமதி முனையத்தில் இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக சுங்க பிரதிபலிப்பாளரும் ஊடக பேச்சாளருமான சுதர் தி சில்வா தெரிவித்தார். குறித்த ஆமைகள் சாக்குகளில் சுற்றப்பட்டு 6 பெட்டிகளில் அடைக்கப்பட்டு உலர்ந்த கடல் உணவுகள் என்று குறியிடப்பட்டிருந்ததாக அவர் கூறினார். இலங்கையின் நட்சத்திர ஆமைகள் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் காணப்படும் ஜியோ செலோன் எலிகன்ஸ் இனத்தை சார்ந்தவையாகும் என்றும் கூறினார். உணவு கேட்ட 16 வயதான மகனை மதுபோதையில் தாக்கிவிட்டு தப்பி சென்ற நிலையில் கைதான தந்தையை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. பதிலை பதில் நீதவான் முன்னிலையில் சந்தேக நபர் பிரசன்னப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. குறித்த சிறுவன் இரவு 9 மணியளவில் தமக்கு உணவு கேட்ட போது அவரது பெற்றோர் மதுபோதையில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது சிறுவனின் தந்தை கம்பியால் அவரை தாக்கிவிட்டு தப்பிச்சென்ற நிலையில் கைது செய்யப்பட்டார். சம்பவத்தில் காயமடைந்த சிறுவன் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்புக்கு சுற்றுலா சென்ற ஆசிரியர் உட்பட 4 பேர் படகு கவிழ்ந்ததினால் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவில் உள்ள 40 வட்டை கண்காணியார் குளத்தில் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த விபத்து சம்பவம் கழுவந்தன் வழியைச் சேர்ந்த 27 வயதுடைய ஆசிரியர் உள்ளிட்ட 16 வயதிற்குட்பட்ட சஜிந்தன், தனு, விதுஷன் என்ற மாணவர்கள் உயிரிழந்தனர். கழுவந்தன்வழி அரசு தமிழ் கிழவன் பாடசாலையில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தரத்தில் கல்வி பயிலும் 3 மாணவர்களும் 4 பெண் மாணவிகளும் ஆசிரியர் ஒருவருமாக 8 பேர் ஒன்றிணைந்து தாந்தாமடை பிரதேசத்திற்கு சுற்றுலா சென்றனர். இவர்கள் பயணம் செய்த தோணி கவிழ்ந்ததினால் இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் பிரதேசத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பாக கொக்கட்டிச்சோலை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் 7 லட்சத்திற்கும் அதிகமான மோட்டார் வாகனங்கள் குறைபாடுகள், காற்றுப்பைகள் மற்றும் ஏனைய பாதுகாப்பு குறைபாடுகளுடன் இருப்பதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் நிஷாந்த் அனுருத்து தெரிவித்தார். தற்போது இலங்கையின் வீதிகளில் பழுதடைந்த காற்றுப்பைகள் கொண்ட எஸ்யூவி உட்பட பல நவீன கார்கள் எவ்வித பரிசோதனையுமின்றி பயணிப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து வாகன இறக்குமதி முகவர்கள் பாதுகாப்பு குறைபாடுகளுடன் அடையாளம் காணப்பட்ட வாகனங்களின் உரிமையாளர்கள் தொடர்பான விவரங்களை திணைக்களத்திடமிருந்து சேகரித்து அந்த வாகனங்களை திரும்பப் பெற நடவடிக்கை எடுத்து வருவதாக ஆணையாளர் நாயகம் கூறினார். இலங்கையில் வாழ முடியாவிட்டால் இங்கிலாந்தை நோக்கி போட சொல்லுங்கள் என்று தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் எம்பிக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான சரத் போன்சேகா தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், இலங்கையானது ஒற்றையாட்சி நாடாகும், இங்கு சமஷ்டிக்கு இடமில்லை, இங்கு வாழ முடியாவிட்டால் விக்னேஸ்வரனை இங்கிலாந்து போக சொல்லுங்கள் என்றும் அவர் கூறினார். 2023 ஜனவரியில் இலங்கையில் புலம்பெயர் தொழிலாளர்கள் இலங்கைக்கு அனுப்பும் வெளிநாட்டு பணம் கணிசமாக அதிகரித்துள்ளது. தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நானேகார இதனை தெரிவித்தார். 2022 ஜனவரியில் பதிவான 259.2 மில்லியன் அமெரிக்க டாலரிலிருந்து 2023 ஜனவரியில் இலங்கை புலம்பெயர் தொழிலாளர்களின் வெளிநாட்டு பணம் 437.5 மில்லியன் டாலராக அதிகரித்துள்ளதாக அமைச்சர் டுவிட்டர் செய்தியில் தெரிவித்தார். இதுவரை ஜனவரி 2022 பதிவான வர்த்தகளுடன் ஒப்பிடுகையில் 168.3 மில்லியன் அமெரிக்க டாலர் அதிகரிப்பாகும் என்று அமைச்சர் நானேகார தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை திட்டமிட்டபடி நடத்துவதற்கான ஆணைக்குழுவின் முயற்சிகளுக்கு துறை செய்தி மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்கள் ஒத்துழைப்பு வழங்காவிட்டால் நீதி கோரி உயர்நீதிமன்றத்திற்கு செல்லப்போவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புன்சிஹேவா மீண்டும் எச்சரிக்கை விடுத்தார். பிப்ரவரி இறுதி வரை தேர்தல் செலவுக்காக 800 மில்லியன் நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை தவணை முறையில் துறை செய்தி விடுவிக்க முடியும். எனினும் சில நிதிகளை விடுவித்த நிலையில் மார்ச் 9 தேர்தலுக்காக தாங்கள் கூறிய அனைத்து நிதிகளும் விடுவிக்கப்படவில்லை என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் குற்றம் சுமத்தினார்.
இலங்கையின் தடுப்பு பட்டியலில் உள்ள நிறுவனங்களில் இருந்து மருந்து கொள்வனவை சுகாதார அமைச்சு கைவிட்டுள்ளது என்று அமைச்சின் அதிகாரி தெரிவித்தார். எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஏனைய இந்திய நிறுவனங்களிடமிருந்து மருந்து வாங்குவதற்கான செயல்முறையை சுகாதார அமைச்சு தொடர்ந்து முன்னெடுக்க உள்ளது. கடந்த செவ்வாயன்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றின் போது தொழில்முறை கல்லூரிகள் மற்றும் சங்கங்களின் பிரதிநிதிகளின் அமைச்சு அதிகாரி இதனை தெரிவித்தார். கிளிநொச்சியில் உள்ள விவசாயிகளின் நெல்லை கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாய்க்கு கொள்வனவு செய்வதற்கான பொறிமுறையை அரசாங்கம் ஒன்று வாரத்திற்குள் அறிமுகப்படுத்தும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். அதற்கான பொறிமுறையை அடுத்த வாரம் தயார் செய்ய உள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடக அறிக்கையில் தெரிவித்தார். இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்குக்கு வரி விதிக்குமாறு விவசாய அமைச்சர் நிதியமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அதிகமான பணத்தை முதலீடு செய்து இந்த நாட்டில் உருளைக்கிழங்கு பயிரிடும் விவசாயிகளை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு என்பதனால் இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கிற்கு வரி விதிக்குமாறு நிதியமைச்சரின் செயலாளருக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டதாக விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்தார். மேலும் இன்றைய தினம் நடைபெறவுள்ள அமைச்சரவைக் கூட்டத்தில் ஜனாதிபதியிடம் உண்மைகளை முன்வைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்தார். எதிர்வரும் 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரையில் தபால் மூல வாக்களிப்பு நடைபெறும் என்று தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பின் பிரகாரம் தேர்தலை நடத்துவதற்கான சகல நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். தேர்தல் நடத்துவதற்கு தொடர்பில் எதிர்வரும் 33ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வழங்கப்படும் எனவும் அதுவரையில் தேர்தலை நடத்துவதில் எவ்வித தடையும் கிடையாது என்றும் கூறினார். கொழும்பில் உள்ள தனது அலுவலகத்தை தொடர்ந்தும் பராமரிக்குமாறும் கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா யகம்பத் விடுத்த கோரிக்கையை ஜனாதிபதி செயலகம் நிராகரித்துள்ளது. ஆளுநர் கொழும்பில் அலுவலகம் ஒன்றை வாடகைக்கு 18 மாதங்களாக நடத்தி வந்தார். இது கடந்த வருட இறுதியுடன் காலாவதியானது. இந்த நிலையில் கட்டிடங்களை வாடகைக்கு விடுவதற்கான தடையை அறிவிக்கும் சுற்றறிக்கையை நிதியமைச்சரும் வெளியிட்ட பின்னர் குத்தகைக்கு ஒப்பந்தம் நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ஆளுநர் அலுவலகம் கேட்டுக் கொண்டது.